हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल वीडियो स्किप பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல எக் நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறீங்க எல்லாருக்குமே எக் நூடுல்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஃபேவரட் இது நம்ம சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் போறணும் அவசியமே இல்லை வீட்லயே நம்ம செமைய செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எக் நூடுல்ஸ்க்கும் வெஜ் நூடுல்ஸ்க்கும் ஒரே process தான் நம்ம எக் போட்டு செஞ்சா அது பேர் எக் நூடுல்ஸ் அந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு எக் இல்லாம செஞ்சா அது பேர் வெஜ் நூடுல்ஸ் எக் ஆட் பண்றது பிடிக்காதனா நீங்க எக் ஆட் பண்ணாம செஞ்சுக்கலாம் டேஸ்ட் வேரி ஆகாது அப்பவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வாங்க என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் னு பார்த்தறலாம் இன்னைக்கு ரெண்டு பாக்கெட் நூடுல்ஸ்ல நம்ம நூடுல்ஸ் செய்ய போறோம் அதுக்கு வந்து 1/2 கிலோ கோஸ் எடுத்துக்கங்க பெரிய வெங்காயம் ஒரு 5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கங்க நீள நீளமா நெக்ஸ்ட் புதினா கொத்தமல்லி தழை நான் ஸ்பிரிங் ஆனியன் வெட்டி வச்சிருக்கேன் உட ஸ்பிரிங் ஆனியன் இல்லனா நீங்க அவாய்ட் பண்ணிரலாம் இது ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துர்க்கேன் எல்லாமே நெக்ஸ்ட் தக்காளி வெங்காயம் ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் நம்ம ஏற்கனவே பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருந்தோம் அது வந்து நம்ம சமைக்கிறதுக்கு இது வந்து நம்ம சாப்பிடும்போது ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எக் 4 எக்ஸ் எடுத்துர்க்கேன் நீங்க எத்தனை பேர் சாப்பிறீங்களோ ஒருத்தருக்கு ஒரு எக் மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணியில உப்பு எண்ணெயும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கங்க கொதிச்சதுக்கு அப்புறம் நூடுல்ஸ் போட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கிரலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த நூடுல்ஸ் அதல போட்டு வேக வச்சிடலாம் நூடுல்ஸ் செய்யறதுக்கு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊத்தியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு காஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் நெக்ஸ்ட் நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணனும் கடையில நூடுல்ஸ் மசாலான்னு கேட்டாலே பாக்கெட்ல தருவாங்க அதுல வந்து ரெண்டு பாக்கெட் நூடுல்ஸ்க்கு 5 ஸ்பூன்ஸ் போல ஆட் பண்ணிக்கணும் அதோட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் மசாலாலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும் நெக்ஸ்ட் கோஸ் ஆட் பண்ணனும் 1/2 கிலோ கோஸ் அதோட ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு இதையும் நல்லா வதக்கணும் கோஸ் நல்லா நீள நீளமா மெல்லிசா கட் பண்ணி எடுத்துக்கணும் இல்லனா வேகறதுக்கு டைம் ஆகும் சிம்லயே வச்சு வதக்கினா இதெல்லாம் சீக்கிரமா அடிபடுத்துறோம் நெக்ஸ்ட் வெட்டி வச்ச புதினா கொத்தமல்லி இந்த ஸ்பிரிங் ஆனியன் அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் சோயா சாஸ் ஆட் பண்ணப் போறோம் 3 டீஸ்பூன் போல சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் எக் ஆட் பண்ணிக்கலாம் எக் விருப்பம் இல்லாதவங்க எக் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த process எக் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும் நம்ம ஆட் பண்ண எக் வந்து நல்லா வேகணும் அதனால நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஆட் பண்ணதுக்கு நல்லா ட்ரை ஆகுற மாதிரி நம்ம வதக்கணும் அடி புடிக்காத மாதிரி பார்த்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வேக வச்ச நூடுல்ஸ் அதல ஆட் பண்ணிக்கலாம் நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலாலாம் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரி நல்லா mix பண்ணி விடணும் இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வெச்சி சமைக்கணும் இல்லனா சீக்கிரத்துல அடி புடிச்சிடும் நூடுல்ஸ்லாம் உடையாத மாதிரி mix பண்ணனும் அவ்வளவுதான் நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு மேல கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடலாம் இப்போ சர்வ் பண்றதுக்கு ஒரு பவுல்ல நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு மேல வந்து வெட்டி வச்ச வெங்காயம் கொத்தமல்லி தழை சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்கு ஏத்த மாதிரி எலுமிச்சைப்பழமும் இதுல சேர்த்துக்கலாம் எலுமிச்சைப்பழ சாறு அவ்வளோதான் ஃபைனலாக நம்மளோட எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சாப்பிட ரெடியாக இருக்குது
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சர்வ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கடையில் வாங்குறத விட ரொம்ப ருசியானது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.